டேஸ்ட் தி டெய்லி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர், பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ் தோல் அரிப்பு மூலவியாதி இருக்கின்றது, ஸ்கின் அலர்ஜி இருக்குது, தோள்களில் அரிப்பு ஏற்படுகின்றது, இதற்கு என்ன தீர்வு? பொதுவாகவே நம்ம உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுதும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ நம்ம உடம்பில் உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நிலமூலகம் ஸ்ப்ளீன் மண்ணீரல் நன்றாக இயங்கணும், மலச்சிக்கல் வரக்கூடாது, கான்ஸ்டிபேஷன் வராமல் நம்ம கரெக்டாக பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்து மலச்சிக்கல் வராமல் தடுத்துக்கிடணும். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த அளவு மைதாவினால் அந்த உணவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீரை பழ வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. மூன்று வேளையில் இரவு மட்டும் இல்லை காலையில் ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வராமலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். காலை மாலை இரு வேளையுமே குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டு இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 காலை 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முத்திரைகள், அந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமலும் நம்ம தடுத்து விடலாம். அப்படி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கின்றவர்கள் 48 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் தோல் அரிப்பு அதுவும் வராமல் நமக்கு பாதுகாக்கப்படும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வாமன முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 2 வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ வாமன முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆள் காட்டி விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல் தரையை நோக்கி வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒருவன மூச்சில்லை கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ருத்ரமுத்திரை மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ் காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும். வருணமுத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி மற்றவர்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்படுறாங்க. கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வாமன முத்திரை ஆள் காட்டி விரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் கட்டை விரல் அணிச்சிருக்காங்க. மீதி 2 விரல் நேராக வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ருத்ரமுத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை
தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்திலிருந்து பயிற்சி பண்ணுங்கள், பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணாலே போகிறோம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாமன முத்திரை ஆள்காட்டி விரல் சுண்டு விரல் அவனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மற்ற இரண்டு விரல்கள் தரை நோக்கி வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ருத்ர முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு முறை மூச்சிலே கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வரண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுங்க. வந்துட்டு குய்ய பாத ஆசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரெண்டு கை எப்படி முட்டில சின்முத்திரை வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படி சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் வாமன முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை வயிற்றுள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு இரண்டு பகுதிகளிலும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். ருத்ர முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மணிபுரக மையம் வயிற்றுள் பகுதி அந்த பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்றுள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். இப்போ அதிகமாக ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க பயில்ஸ் கவனிக்கிறவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே வர்றது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள்.
மீண்டும் உங்களது மனதை வயிற்றுள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த இரண்டு பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ ரெண்டு நாசிகளில் நல்ல மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசிகளில் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நேர்கள், இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சியை அழகாக காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நமக்கு வராமல் பாதுகாக்கப்படும். அதேபோல் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் அரிப்பு, அது அனைத்துமே வராமல் பாதுகாக்கப்படும். இரவு தூங்கக்கூடிய நேரம் 9:30, காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் கிடைச்சிச்சின்னா அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the daily.